வணக்கம். இன்றைய முப்பா நிகழ்ச்சி மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இந்தியாவின் தலைநகரான புதுடெல்லியில காற்றுல மாசு அதிகமா கலந்திருக்கு அப்படிங்கிற தகவல் வர ஆரம்பிச்சிருச்சு சமீப காலத்துல. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அண்டை மாநிலங்களான பஞ்சாப், ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேசில் இருக்கிற விவசாயிகள் தான் காரணம்னு சொல்றாங்க. விவசாயிகளுக்கும் மாசுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் இருக்கிற அந்த அறுவடையில மிச்சமாக இருக்கிற அந்த தானியங்கள் எல்லாத்தையுமே அவர்கள் தீயிட்டு கொளுத்துறதுனால அதுலேருந்து வர்ற புகைகள் வந்து காற்றோட்டத்துல புதுடெல்லியில வந்து கலந்துருது. அதனால தான் காற்று வந்து அதிக மாசுபட்டு புதுடெல்லியில காணப்படுதுன்னே சொல்லலாம். அந்த மாநிலங்களில் இருந்த அரசுகளுக்கு இது தெரிய வந்ததுக்கு அப்புறம் அந்த எரிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வெளிக்கொண்டு வந்தாங்க. இருந்தாலுமே அதை வச்சு காப்பாற்றுறதுக்கான செலவுன்னு பார்த்தோன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அங்கே இருந்த விவசாயிகள் எல்லாருமே அதுக்கு போராட்டத்துக்கு வந்ததும் அது எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு. அந்த சமயத்தில் தான் மீரட்டை சேர்ந்த இரண்டு விவசாயிகள் ஒரு புதிய முறையை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த முறையை மீரட்டில் இருக்கிற 50 கிராமங்களில் பயன்படுத்தி சுமார் 250 விவசாயிகள் அதை முறையை வழிநடத்தி கொண்டு வராங்க. இதனால் என்ன விளைவு நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா, 2,50,000 கிலோ கார்பன் டை ஆக்சைடு காற்றில் கலப்பதை வந்து தடை செய்யப்பட்டிருக்குன்னே சொல்லலாம். இந்த விவசாய முறையை வந்துட்டு எல்லா ஊர்கள்லையுமே பயன்படுத்துவதற்கான ஒரு முறையும் கொண்டு வந்திருக்காங்க. அவர்கள் கண்டுபிடித்தவர்கள் பெயர் என்னன்னு பார்த்தோம்னா லலித் ராமன். அவர்களோட பெயரையே அந்த திட்டத்துக்கு வைக்கலாம் அப்படிங்கிறதுனால எல்லார் திட்டம் அப்படின்னு எங்கே பார்த்தாலுமே சொல்லி அழைக்கிறாங்க. இதில் இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த திட்டத்து முறையை வந்து யாராச்சும் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப யோசிச்சாலும் சரி, இல்லை நிதி நிலைமை இல்லைனாலுமே இவங்க தன்னோட சொந்த காசை கொடுத்து பயன்படுத்தி வைக்கிறாங்கன்னே சொல்லணும். இதையே வள்ளுவரோட வாக்களை சொல்லணும் அப்படின்னா, தாளாண்மை என்னும் தகைமையிற்கெண் தங்கிற்றே, வேளாண்மை என்னும் ஜெருக்கு. இந்த குரலுக்கான பொருள் விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற மேன்மை குணம் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தோம்னா, விடாமுயற்சி யார்கிட்ட இருக்குமோ அவர்கள்ட்ட மட்டும்தான் இருக்குன்னு சொல்லணும். தினம் ஒரு குரலை தெரிந்து கொள்வதற்காக ஸ்ட்ரிங்ஸ் டிவியை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. மீண்டும் உங்களை ஸ்ட்ரிங்ஸின் முப்பாள் நிகழ்ச்சி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் செழியன். நன்றி.